பொத்தருவாதாரே நீ உடப்பக்கும் அண்ணனுக்கு என்ன வேணும்? 100 ரூபாய்க்கு சில்லற கிடைக்குமா? என்னன்னு அது நாட்டுல அவன் என்னென்னமோ யாரா இருக்கோ தர்றான், நீங்க சில்லறதான் கேக்குறீங்க. அதுவும் நான் தரமாட்டேன், உங்க மூஞ்சி பார்த்தா குடுக்கலாம் போல இருக்குனே. 2 ரூபாய் குறையா இருக்கு, பரவாயில்லைங்களா? பரவாயில்ல, கோல்ட் கிங் சைஸ் கொடுங்க, எனக்கு நேராயிரும். இந்தாங்க அண்ணா. என்ன சொல்லிக்க போறோம்? டாடா பை பை. சத்துமா அது இல்லண்ணே, நீங்க சில்லற வாங்கினீங்களே அதுக்கு 100 ரூபாய் கொடுப்போம் இல்லையா? 100 ரூபாய் நான் கொடுக்கல. இல்லண்ணே, நல்லா திங்க் பண்ணி பாருங்க. இதுல திங்க் பண்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க கொடுக்கல, பாக்கெட் வச்சிருக்கீங்க, எடுங்க. எனக்கு வர வர ஞாபகம் மறந்து ரொம்ப ஜாஸ்தியா போச்சு சார். பாருங்க, நான் தான் 100 ரூபாய் கொடுத்தேன், அதை நானே மறந்துட்டேன், நீங்க எப்படி ஞாபகம் வச்சிருப்பீங்க? அப்படின்னா நீங்க கொடுத்தீங்க, நான் மறந்துட்டேன். கரெக்டே, இதைத்தான் நானும் சொல்றேன். யோ, மரியாதையா சொல்றேன், மரியாதை கெடுத்துக்காத, மரியாதையா 100 ரூபாய் கொடு. 1 2 சைபர் சார், கொஞ்சம் டீசெண்டா பிஹேவ் பண்ணுங்க சார். உங்களுக்கு வேண்டியது 100 ரூபாய் தானே சார்? ஆமா சார் சார் சார், ஒரு நிமிஷம் சார். சார் அர்ஜென்ட்டா எனக்கா ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? இந்த 100 ரூபாய்க்கு சில்லற தரீங்களா? பைக்க நிறுத்தி என்ன கேட்ட? சில்லறதா? உங்க பணத்தை கொடுக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன் சார். பட் 2 மினிட்ஸ் டைம் வேணும் சார், சீக்கிரமா வா. பிள்ளையரப்பா, உண்மையிலேயே எனக்கு டைம் மோசமா தான் இருக்கு, இப்படி விளையாடுறியப்பா என் வாழ்க்கையில. என்ன பிரதர், 100 ரூபாய் சில்லற வேணுமா? ஏன், அடிச்சுட்டு கொடுக்க போறீங்களா இல்ல கொடுத்துட்டு அடிக்க போறீங்களா? ஏப்பா, உனக்கு சில்லற வேணுங்கிறதுக்காக ஏரோப்ளேன் சில்லற கேப் போல் இருக்க. சாரி சார். அங்க பங்க் கடை இருக்குல்ல? ஆமா. பங்க் கடை விட்டு பைக்ல போறவனுக்கு சில்லற கேட்டா அடிக்காம என்ன பண்ணுவா? தேங்க்ஸ் அண்ணா. நீங்க வர? நானும் வரேன். ஐயோ, ரொம்ப மோசமான ஆளுப்பா. ஏன், அவனுக்கு பேண்ட் போட்டவங்களை கண்டாலே பிடிக்காது, அடிச்சு போடுவேன், அடிச்சு கொண்டு விடுவேன். நான் போய் வேண்டி வரேன். சரி போங்க. இது நல்லா இருக்குதே மேட்ரு, நான் இங்கே இருப்பேன், அண்ணன் எனக்காக வாங்கிட்டு வருவாரா? ஆஹா, பிள்ளையாரப்பா நீ உண்மையிலே எனக்கு இப்ப ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்ட. இந்த மாதிரி 2 பேர் நாட்டுல இருந்தா போதும், சில்லற தட்டுப்பாடே வராது தெரியுமா? சார் உங்களுக்கு 100 ரூபாய் சார் வேணும்? ஆமா, நான் ஏற்கனவே 100 ரூபாய் கொடுத்துருக்கேன் சார். இல்லண்ணே, பரவாயில்ல சார், இருந்தாங்க சார், 100 ரூபாய் கொடுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார், என்ன மாதிரி அப்பா வீட்டுல மட்டும் ஏமாத்தாதீங்க. போயிட்டாங்க, வர்றப்பா வந்துச்சுடா, வரேன் சார். போயிட்டாங்க வாங்கிட்டீங்களா? நான் சில்லற தம்பி பொட்டிக்கடையில் சொல்லிட்டேன், போய் சேஞ்ச் வாங்கி போ. எப்படி பேண்ட் போட்டாதான் அடிப்பான் கடிப்பான்னு சொன்னு? அதெல்லாம் அடிக்க மாட்டேன். பேண்ட் போட மேல கை வச்சினா பல்லுகளை பேத்து போட மிரட்டி வச்சிருக்கல, நீ போய் வாங்க. ஐயோ தம்பி, எப்படி அட இரு, இங்கேயே ஃபெயில் பண்ணினா அங்க போய் ஃபெயில் பண்ணும்ல, போய் வாங்கி போ. போடா, உன்ன மாதிரி ஊருக்கு 2 பேர் இருந்தானா எனக்கு சில்லற தட்டுப்பாடு இல்ல, பண தட்டுப்பாடே வராது. ஓ லார்ட் கணேஷ், இப்படி அஸ்திரியாப்பா? தேங்க்யூ. கொடுங்க. என்னது சில்லற? எதுக்கு சில்லற? 100 ரூபாய்க்கு 100 ரூபாய் கொடு. கொடுத்து விட்டேனே, யாருகிட்ட? அந்த ஒரு தாடி வச்ச பாடி, அவர் பிளாக்கு சட்டையெல்லாம் போயிட்டு. அவரு பணம் அவரு வாங்கி போறாரியா? இப்ப நீ கொடு. அது அவரு பணம் இல்லைங்க, அது ஏன் பணம்? கொடுங்க. யோ, ரொம்ப கோவத்தை கலப்பாத, எனக்கு நீ ஆல்ரெடி கிளப்பிட்ட. இதோ பார், எனக்கு ஏற்கனவே டைம் சரியில்லைன்னு ஜாதகத்தை சொல்லியிருக்கு, இனிமே ஓன் டைம் சரியில்லாம போயிரும், என்ன நீ மிருகமாக்காத. நான் ஏற்கனவே அப்படிதான் இருக்கேன். டேய் டேய், சட்டை வரா, நீ எங்க சட்டை போட்டுருக்க? அப்ப டவல போடு, தலைய புடிச்சுக்கற. அவன் தொண்டபடி, நீ கொடுத்த 100 ரூபாய் இல்லைன்னு சொன்னானா? ஆ, அதே மாதிரி என்ன ஏமாத்தினா? அடே ஏய், திருப்பி அடியா, அடே அடே சாவுடா. ஹலோ, வணக்கம். முத்துக்குமார சுவாமி சொல்லுங்க. நான் உங்களை மிரட்டினேன், பதிலுக்கு நீங்க என்ன மிரட்டி அசட்டிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன். நான் என்ன நினைச்சேன், இந்த மிடில் கிளாஸ்னா வீடு கட்டுறதுக்கு கவர்மெண்ட் கிட்ட கடன் வாங்கிட்டு அந்த கடன் அடைக்கிறதுக்காக காலம் பூரா கவர்மெண்ட்டுக்கு அடிமை மாதிரி வேலை செய்யறவங்க, ஜஸ்ட் அவ்வளோதான் நினைச்சேன். ஆனா நீங்க ரகுஜி அசட்டிட்டீங்க. உங்களுக்கு உங்க குடும்பத்தை விட இந்த நாடு நீங்க நேர்மையா இருக்கணுன்ற பாயிண்ட் இருக்க, அது எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க எனக்கு பாஸ்போர்ட்லாம் அரேஞ்ச் பண்ணி தருவானா? நானே பார்த்துக்கிறேன். பட் ஒன் திங், என்னோட வாழ்க்கையில உங்களை மாதிரி ஒரு அருமையான நபரை சந்திக்க முடிஞ்சதை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க சொல்றது உண்மையா இருந்தா, உங்களை மாதிரி ஒரு தப்பான ஆளுக்கு சில நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்ததுல எனக்கும் சந்தோஷம்தான். அகிலா, உன்னால காப்பாற்ற முடியாதா? என்னடா சொல்ற? டேபிள் டென்னிஸ் ஆடிட்டு இருக்கும் போது எவனா போய் அவளை கிண்டல் பண்ணிருக்கான், உடனே சூர்யா பெரிய ஹீரோ மாதிரி போய் அவளை காப்பாத்திருக்கான். உங்களால காப்பாத்தி பேர் வாங்கிட்டு போது சூர்யா யாரு? இப்ப அவன் எங்க இருக்கான்? எதுக்கு மேடம் அந்த மாதிரி பசங்க எல்லாம் அனாவசியமா பேச்சு கொடுக்குறீங்க? நான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன், நான் முதல்ல வீட்டுக்கு போகணும். இட்ஸ் ஓகே ஓகே, ஸ்டே கூல். சூர்யா, நீ வேணா அவளை போய் வீட்டுல இறக்கி விட்டு வந்துறேன். நான் அவளை டிராப் பண்ண சரியா கேதுறா,
கிருஷ்ண ஆட்டோல ஏத்தி விட்டுருவான். வாங்க கீழ, உங்களை காப்பாத்த சூர்யா மாத்திரம் வரலன்னா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆட்டோ ரவுடி பசங்க வேறடா பண்ணிய பதில் பண்ணி வந்து பேசும்போது நான் எதிர்பார்க்கவே இல்ல. எங்க சார் போணும்? இவங்க மகன் போன பாரு, ஏறுங்க. பேக் பேக் சூர்யாக்கு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. நான் சொல்லிடுறேன். அவளுக்கு என்ன ஆட்டோ பிடிக்க தெரியாதா? நீ என்ன அவளுக்கு கார்டியனா? அவங்க உன்னை விட்டுட்டு ஓடி ஒழிஞ்சிக்கிட்டானா? ஓடி ஓடிற பழக்கம் எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். அகில ஆபத்துல இருந்தபோது எங்க பூ பறிக்க போயிருந்தீங்களா? காதலியை காப்பாத்த வக்கல்ல பேசுறான். சிஸ்டர் பஸ் போறான். அட பர்சனாலிட்டிக்கு மீறி கட்டிங்க இருக்க. அட நம்ம நினைக்கிறாரு. அட என்ன அண்ணி நினைக்கிறாங்க போல தெரியுத. ஏன் தனித்தனி நினைக்கிறாங்க? ஒருவேளை குடும்பத்துல ஏதாவது பிரச்சனையா? சே, அன்னைக்கு 100 ரூபா மேட்டர் நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணாரு. இவங்க குடும்பம் பிரியறதா? நானே சேர்த்து வைக்கிறேன். புருஷன் முன்னாடி தகராறா? நம்ம மூஞ்ச பார்த்தோனே கண்டுபிடிச்சிருவேனே. அண்ணே நான் தான். வாடா அண்டடு, எப்படி இருக்க? எல்லாம் நல்லா தான் இருக்கோம். சரி சரி, வீட்டுக்கு கூட்டு போங்க. வீடு எங்க இருக்கு? வாடா போல. என்ன இவன் கூட்டு போசனே, புரியாத மாதிரி பேசுறீங்களே. இந்த மாதிரி தகராறுகள்லாம் வர்றதும் போறதும் சகஜம் தானே? அந்த தகராறா? அது 100 ரூபா செலவாகணும். நான் ஏன் சொல்றேன்னா, அடுப்புன்னு இருந்தா அதுல கொஞ்சம் நெருப்பு இருக்கத்தானே செய்யும். கையில நெருப்பு பட்டாலோ இல்ல நெருப்புல கைப்பட்டாலோ சூடு என்னமோ கைக்கு தானே, காலுக்கு இல்லையே. ஒரு இளவும் புரியல. புரியும்படியாவே சொல்றேன். உண்டாட்டி அங்க நிறுத்தி போட்டு நீங்க இங்க நிக்கிறது அசிங்கமா இருக்குல்ல. ஐயோ, அவ பொண்டாட்டி இல்ல. அட என்ன நீங்க கட்டின பொண்டாட்டி இல்லன்னு சொல்றீங்க? ஏ, அவ யாரோ பஸ் கிடைக்கிற, அவ போய் பொண்டாட்டிங்கற. சும்மா இருங்க, நீங்க கெட்ட கோவம் வந்து எனக்கு. பஸ் ஸ்டாப்ல இருந்தா பொண்டாட்டி இல்ல நைட் வாளா? அதுக்காக பஸ் ஸ்டாப்ல நிக்கிற அவ பொண்டாட்டி வரலா? பாருங்க, நீங்க பேசாதீங்க. அண்ணி, புருஷன் பொண்டாட்டி தகராறு எல்லாம் சகஜம். இத தெய்வ செய்து பெருசு பார்த்தா வீட்டு கிளம்புங்க. ஆமா, நீங்க யாரு? என்ன சொல்றீங்க? நான் யாரா? அண்ணன் எனக்கு எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா உங்களுக்கு? உங்க பக்கம் தான் நியாயம் இருக்கு, எனக்கு நல்லா தெரியும். நீங்க தான் கரெக்ட். நான் கரெக்ட் தானே? அப்ப என் புருஷன்ட்ட போய் சொல்லுங்க. போய் சொல்றானே, இங்க நிக்கிறாரு, சேர்த்து வைக்க வேண்டியதானே. வீட்டுக்கு கூட்டு போங்க. கூட்டு போங்க. அப்படியே போய் சந்தோஷமா இருந்தீங்கன்னா சமரசமா இருவீங்க. போலாம், ஆனா காசு வேணுமே. நான் இருக்கு, இருக்கேன். இந்தாங்க 200 ரூபா. லார் கணேஷ் அசத்துறியடா. என்ன தைரியம் தான் பொண்டாடி மேல கைப்ப? அண்ணே, எனக்கு உண்மையிலேயே டைம் ரொம்ப பேடா இருக்குதுண்ணே. அவ புருஷன் மட்டும் கரெக்ட் டைமுக்கு வரலனா என் டைம் ரொம்ப பேடா இருக்கும். எப்படி நான் சொல்றீங்க? இவளெல்லாம் ஹோட்டலுக்கு கூட்டி போக முடியுமாடா? செல்லம், இது லிங்கம். இது என்னது தெரியாதா? ஜம்பு லிங்கம். மாமா மாமா, டூ பாத்ரூம் போனோ. என்ன நீ சும்மா இங்க வந்து தொலை பண்ணிட்டு? நீ அவசரம் வந்த என்ன பண்ணோம்? அங்க இருக்கு ஒரு பாத்ரூம். மாமா, நானும் போயிட்டு வரேன். என் பல்லுன என்ன முறைக்காதீங்க. அது அங்க தாமு கூப்பிடுறாரு, அவர் பின்னாலே போனீங்கன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிமிஷம் போடுங்க. நீ பைக் உடைச்ச விஷயத்தை உன் பைக் கேள்விப்பட்டிருக்கு. என் மொதலாளி அநியாயமா உன் பைக் உடைச்சிட்டாரு. அந்த அவமானத்தினால தாங்க முடியல. நியாயமே இல்லாத முதலாளியோட இருக்கிறத விட தற்கொலை பண்ணிக்கிறது எவ்வளவு மேல்னு உன் மோட்டர் பைக் எங்கிட்ட வந்து சொல்லிச்சு. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நீதான் ஹெல்ப் பண்ணுன்னு வேற எங்கிட்ட வந்து கேட்டது. அதனாலதான் ஹெல்ப் பண்ண போறேன். உன் பைக் தற்கொலை பண்ணிக்கிறத அட்லீஸ்ட் உன் கண்ணல நீ பாக்க வேணா? அதான் உன்னை இவ
போட்டோம் குறுக்கிட்டு போட்டோம். முடிஞ்சான பிடி பாப்போம்.
வெளியே போய் தேடுறது உன்ன. ஆமா சொல்லுங்க. உன் கூட நான் பாத்ரூம்ல விட்டு போனேன். என்கிட்ட வந்து கேக்குற? அட பாவி பாத்ரூமே வெளில வந்து உன்ன காணோம். உன்கிட்ட தான் இருக்க நினைச்சிட்டு இருக்க. ஆமா நீங்க போய் தொலைஞ்சா. இந்த பழக்கொல விஜய் தேட்டு போனேன். இதுதான் நீ குழந்தை தொலைச்சு நிக்கிற. சோனா 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 விஜய் கிட்ட கூட எல்லாத்தையும் இப்பதான் சொல்லி அனுப்பிச்சேன். தைரியமா போங்க. என்ன பண்ணுவான் அக்கா என் மேல இருக்கிற பாசத்துல வாங்கின கெட்ட பேர் எல்லாம் போதும். இதெல்லாம் எனக்கு நடக்கணும்னு இருக்கு, நடக்குது.